மாண்புமிகு அம்மாவின் அரசு அனைத்து திருக்கோயிலும் ஆக மிதிமையின் படியும் பண்டைய கலாச்சாரத்தை சுகாதாரம் மற்றும் தூய்மையும் 100 விழுக்காடு பராமரித்து வருகிறது. இதனை அங்கீகரிக்கும் விதமாக தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் மத்திய அரசு மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலை தூய்மையான புனித தவமாக தலமாக தேர்வு செய்து கடந்த 2/10/2017 அன்று தூய்மை இந்தியா விருது வழங்கப்பட்டுள்ளது. மேலும் யுனெஸ்கோ நிறுவனம் ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோயிலுக்கு பழமை மாறாமல் திருப்பணி மேற்கொண்டதற்கான 2017 ஆண்டுக்கான விருது கடந்த 1/11/2017 அன்று வழங்கப்பட்டது. இது அம்மாள் அரசு கிடைத்த நற்சான்றாகும். மாண்பு பேரவை மாற்று தலைவர் அவர்களே, பெற்ற தாயினை மகம் மறந்தாலும், பிள்ளையை பெற்ற தாய் மறந்தாலும், உற்றதேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், அத்த நெஞ்சம் மறந்தாலும், அன்கள் இன்று இணை இருப்பது மறந்தாலும், மற்றவற்றால் உள்ளிருந்து மாண்புமிகு அம்மா அவர்களை தமிழக மக்கள் மறக்க மாட்டார்கள், மறக்க மாட்டார்கள். உலகெங்கும் வாழும் தமிழர்கள் வாழ்வாதாரத்திகளும் மாண்புமிகு புரட்சி படை அம்மா அவர்களை மீண்டும் நினைத்து அவர்கள் அருளாசியின் வீழ்ச்சியாக வாழ்வதற்கு வாழ வாழ்த்துவார்கள். அவர்களின் வாய்ப்படுத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மேலும் எனக்கு உறுதியாக வழங்கும் சுற்றுலா பண்பாடு மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை முதன்மை செயலாளர் அவர்களுக்கும், இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து இந்து சமய அறநிலையத்துறை அலுவலருக்கும் என்னால் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பேரவை மாற்றுத் தலைவர்களே, இங்கே பேசிய சட்டமன்ற உறுப்பினர் திரு தமிழ் அன்சாரி அவர்கள் நாகப்பட்டினம் மாவட்டம் மற்றும் திருக்கண்ணபுரம் வரும்போது சௌரராஜ பெருமாள் திருக்கோயிலுக்கு கும்பாபிஷேகம் என்று கோரிக்கை வைத்தார். இந்த திருக்கோயிலில் 14/9/2005 கும்பாபிஷேகம் நடைபெற்றது. 12 ஆண்டுகள் அடைந்த நிலையில் இத்திருக்கோயில் பழமை மாறாமல் திருக்கோயில் என்பதால் திருப்பணி செய்ய தொழில் கருத்துக்களை பெற்று அதன் அடிப்படையில் மாண்பு உயர்நீதிமன்ற வல்லுநர்களும் பரிந்துரை பெற்று மேற்படி பரிந்துரையில் தெரிவித்துள்ளார். மதிப்பீடு தயாரி செய்யப்பட்டு மதிப்பீடு அங்கீகரிக்கப்பட்டவுடன் கும்பாபிஷேகம் நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவை தலைவராக மாண்பு உறுப்பினர் தெரிவித்துக் கொண்டேன். மாண்புமிகு பேரவை மாற்றுத் தலைவர்கள், மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் நல்லாசுடன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆணைப்படி 2018 பதிவேட்டு பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கிறேன். 1. சேலம் மாவட்டம் கூழாம்பட்டி அருள்மிகு கைலாசநாத திருக்கோயிலில் 52 லட்சத்தில் ராஜகோபுரம் அமைக்கப்படும். 2. சேலம் மாவட்டம் நெடுங்குளம் அருள்மிகு வரதராஜ பெருமாள் திருக்கோவில் முன்மண்டபம் மதிச்சுவர் மற்றும் புனரமைப்பு பணிகள் 33 லட்சத்தில் அமைக்கப்படும். 3. கும்புவார் கல்லூரியில் 3 கோடியே 70 லட்சத்தில் வகுப்பறைகள் கட்டப்படும். 4. திருக்கோயிலில் 4 கோடியே 20 லட்சத்தில் 4 திருமண மண்டபங்கள் கட்டப்படும். 5. ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயிலில் 1 கோடி 50 லட்சத்தில் கலையரங்கம் கட்டப்படும். 6. வேலூர் மாவட்டம் திமிரி குமரகிரி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு 1 கோடியே 38 லட்சத்தில் மலைப்பாதை அமைக்கப்படும். 7. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் வெண்குன்றம் அருள்மிகு தவளீஸ்வரர் திருக்கோயிலில் மலையில் 64 லட்சத்தில் படிக்கட்டுகள் அமைக்கப்படும். 8. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம் கூழமந்தல் அருள்மிகு பேசும் பெருமாள் திருக்கோயிலில் 40 லட்சத்தில் இலைப்பாறை மண்டபம் கட்டப்படும். 9. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரவேறு வட்டம் சேர்ப்பாக்கம் அருள்மிகு மன்னார் சுவாமி மற்றும் பச்சையம்மன் திருக்கோயிலில் 2 லட்சத்திற்கு தங்க அறைகள் கட்டப்படும். 10. 6 திருக்கோயில்களில் 2 கோடி 30 லட்சம் 50,000 6 புதிய தேர்கள் அமைக்கப்படும். 11. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரவேறு வட்டம் பெருநகர் அருள்மிகு பிரம்மதீஸ்வரர் திருக்கோயிலில் 25 லட்சத்தில் திருத்தேர் கூட்டமை அமைக்கப்படும். 12. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருள்மிகு சுந்தரபாபு திருக்கோயிலில் 32 லட்சத்திற்கு திருக்கோணம் தப்பலிடப்படும். 13. 3 திருக்கோயிலில் 69 லட்சத்தில் பக்தர்களுக்கு அடிப்படைகள் செய்து தரப்படும். 14. 2 திருக்கோயில் 71 லட்சத்தில் சுற்றுச்சூர் மற்றும் திருப்பணிகள் அமைக்கப்படும். 15. 2 திருக்கோயில்களில் 1 கோடி 14 லட்சத்தில் வணிக வளாகம் கட்டப்படும். 16. சிவகங்கை மாவட்டம்
காமராஜ் அருள்மிகு ஏழை காத்த அம்மன் திருக்கோயிலில் 400,000 சுற்றுச்சுவர் உயர்த்தி தரப்படும். மாண்புமிகு பேரவை மாற்றுத் தலைவர்களே, மாண்புமிகு அம்மாவின் நல்லாசிகளும் மாண்புமிகு முதலமைச்சர் மற்றும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் வழிகாட்டுதலும் நான் இந்த மாமன்றத்தில் வைத்த கருத்துக்களை மாண்புமிகு உறுப்பினருக்கு மனநிலை அளித்துக்கொள்ள நம்புகிறேன். எனவே மாண்புமிகு உறுப்பினர்கள் தாங்கள் அளித்த வெட்டு தீர்மானத்தை திரும்ப பெற்றுக் கொண்டு இந்து சமய அறநிலையத்துறை மானிய கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த பதிலுரை மாண்புமிகு தமிழ் ஆட்சி மொழி மற்றும் தமிழ் பண்பாட்டுத்துறை அமைச்சர். மேலும் திருக்கோயில் பணிபுரி அர்ச்சகர்களுக்கு ஆண்டுதோறும் துறையால் புத்தொழி பயிற்சி வழங்கப்பட்டு தமிழில் அர்ச்சனை செய்வது ஊக்குவிக்கப்படுகிறது. மேலும் பக்தர்கள் தமிழில் அர்ச்சனை செய்ய வேண்டுமென குறிப்பாக விரும்பினால் அத்தகைய பக்தர்களுக்கு தமிழில் அர்ச்சனை செய்து பிரசாதம் வழங்கப்படுகிறது என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு தெரிவித்துக் கொள்கிறேன். அறநிலையத்துறை, சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் துறை, வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகின்றவா என்று அறிய விரும்புகிறேன். வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்ப பெறப்படுகின்றன. இந்து சமய அறநிலையத்துறை, சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலையத்துறைங்கள் துறை மானிய கோரிக்கை எண் 47 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 266 கோடியே 1,661,000 மேற்படாத தொகை அரசுக்கு வழங்கப்பெற வேண்டும் எனும் அறநிலையத்துறை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவருடைய தீர்மானம் பேரவையின் முடிவு கூறப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போர் அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போர் அதிகம், தீர்மானம் நிறைவேறியது. மக்களின் பசிப்பினை தீர்த்த எங்கள் சொக்க தங்கம் மாண்புமிகு அம்மா அவர்கள் அந்த சொர்க்கத்திற்கே இப்போது அரசியாக ஆகியிருப்பார்கள். மாண்புமிகு பேரவை மாற்றுத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அம்மாவின் அரசு அனைத்து திருக்கோயிலும் ஆக மிதிமையும் படியும் பண்டைய கலாச்சாரத்தை சுகாதாரம் மற்றும் தூய்மையும் 100 விழுக்காடு பராமரித்து வருகிறது. இதனை அங்கீகரிக்கும் விதமாக தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் மத்திய அரசு மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலை தூய்மையான புனித தலமாக தேர்வு செய்து கடந்த 2/10/2017 அன்று தூய்மை இந்தியா விருது வழங்கப்பட்டுள்ளது. மேலும் யுனெஸ்கோ நிறுவனம் ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோயிலுக்கு பழமை மாறாமல் திருப்பணி மேற்கொண்டதற்கான 2017 ஆண்டுக்கான விருது கடந்த 1/11/2017 அன்று வழங்கப்பட்டது. இது அம்மாவின் அரசு கிடைத்த நற்சான்றாகும். மாண்புமிகு பேரவை மாற்று தலைவர்களே, பெற்ற தாயினை மகம் மறந்தாலும் பிள்ளையை பெற்ற தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் பற்ற நெஞ்சம் கதை மறந்தாலும் அன்பில் இருப்பது மறந்தாலும் மற்றவற்றால் உள்ளிணைந்து மாண்புமிகு அம்மா அவர்களை தமிழக மக்கள் மறக்க மாட்டார்கள், மறக்க மாட்டார்கள். உலகெங்கும் வாழும் தமிழக வாழ்வாதாரத்திலும் மாண்புமிகு புரட்சி படைத்த அம்மா அவர்களை மீண்டும் நினைந்து அவர்கள் அருளாசியின் நிச்சயமாக வாழ்வதற்கு வாழ்த்துவார்கள். அவர்கள் வாய்ப்படைத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் சுற்றுலா பண்பாடு மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை முதன்மை செயலாளர் அவர்களுக்கும் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து இந்து சமய அறநிலையத்துறை அலுவலர்களுக்கும் என்னால் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பேரவை மாற்றுத் தலைவர்களே, இங்கே பேசிய சட்டமன்ற உறுப்பினர் திரு தமிழ் அன்சாரி அவர்கள் நாகப்பட்டினம் மாவட்டம் மற்றும் திருக்கண்ணபுரம் அருள்மிகு சௌரராஜ பெருமாள் திருக்கோயிலுக்கு கும்பாபிஷேகம் என்று கோரிக்கை வைத்தார். இந்த திருக்கோயிலில் 16/9/2005 கும்பாபிஷேகம் நடைபெற்றது. 12 ஆண்டுகள் அடைந்த நிலையில் இத்திருக்கோயில் பழமை மாறாமல் திருக்கோயில் என்பதால் திருப்பணி செய்ய தொழில் கருத்துக்களை பெற்று அதன் அடிப்படையில் மாண்பு உயர்நீதிமன்ற வல்லுநர்களும் பரிந்துரை பெற்று மேற்படி பரிந்துரையில் தெரிவித்துள்ளார். மதிப்பீடு தயாரி செய்யப்பட்டு மதிப்பீடு அங்கீகரிக்கப்பட்டவுடன் கும்பாபிஷேகம் நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்பு உறுப்பினர் தெரிவித்துக் கொண்டேன். மாண்புமிகு பேரவை மாற்றுத் தலைவர்கள், மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் நல்லாசியுடன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆணைப்படி 2018-2019 இந்து சமய அறநிலையத்துறையின் அறிவிப்புகளை
அழைப்பீடுகளை மட்டும் இம்மன்றத்தில் வாசிக்கிறேன். மற்றதை நான் படித்ததாக கேட்டு சட்டமன்றத்தில் பதிவேற்று பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒன்று, சேலம் மாவட்டம் கூழாம்பட்டி அருள்மிகு கைலாசநாத திருக்கோயிலில் 52 லட்சத்தில் ராஜகோபுரம் அமைக்கப்படும். அறிவிப்பு 2, சேலம் மாவட்டம் நெடுங்குளம் அருள்மிகு வரதராஜ பெருமாள் திருக்கோவில் முன்மண்டபம் மதிச்சுவர் மற்றும் புனரமைப்பு பணிகள் 33 லட்சத்தில் அமைக்கப்படும். அறிவிப்பு 3, கும்புவார் கல்லூரியில் 3,70,00,000 வகுப்பறைகள் கட்டப்படும். அறிவிப்பு 4, திருக்கோயிலில் 4,20,00,000 4 திருமணங்கள் திருமண மண்டபங்கள் கட்டப்படும். அறிவிப்பு 5, ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயிலில் 1,50,00,000 கலையரங்கம் கட்டப்படும். அறிவிப்பு 4, வேலூர் மாவட்டம் திமிரி குமரகிரி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு 1,38,00,000 மலைப்பாதை அமைக்கப்படும். அறிவிப்பு 7, திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் வெண்குன்றம் அருள்மிகு தவளீஸ்வரர் திருக்கோயிலில் மலையில் 64 லட்சத்தில் படிக்கட்டுகள் அமைக்கப்படும். அறிவிப்பு 8, திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம் கூழமந்தல் அருள்மிகு பேசும் பெருமாள் திருக்கோயிலில் 40 லட்சத்தில் இலைப்பாறை மண்டபம் கட்டப்படும். அறிவிப்பு 9, காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரவேறு வட்டம் சேர்ப்பாக்கம் அருள்மிகு மன்னார் சுவாமி மற்றும் பச்சையம்மன் திருக்கோயிலில் 2 லட்சத்திற்கு தங்கு அறைகள் கட்டப்படும். அறிவிப்பு 10, 6 திருக்கோயில்களில் 2,30,50,000 தொழில் 6 புதிய தேர்கள் அமைக்கப்படும். அறிவிப்பு 11, காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரவேறு வட்டம் பெருநகர் அருள்மிகு பிரம்மதீஸ்வரர் திருக்கோயிலில் 25 லட்சத்தில் திருத்தேர் கொட்டமை அமைக்கப்படும். அறிவிப்பு 12, திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருள்மிகு சுந்தரபாபு திருக்கோயிலில் 32 லட்சத்திற்கு திருக்கோணம் தப்பலிடப்படும். அறிவிப்பு 13, 3 திருக்கோயிலில் 69 லட்சத்தில் பக்தர்களுக்கு அடிப்படையில் செய்து தரப்படும். அறிவிப்பு 14, 2 திருக்கோயில் 71 லட்சத்தில் சுற்றுச்சூர் மற்றும் திருப்பணிகள் அமைக்கப்படும். அறிவிப்பு 15, 2 திருக்கோயிலில் 1,14,00,000 வணி வளாகம் கட்டப்படும். அறிவிப்பு 16, சிவகங்கை மாவட்டம் தாமராக்கி அருள்மிகு ஏழை காத்த அம்மன் திருக்கோயிலில் 4 லட்சத்தில் சுற்றுச்சுவர் உயர்த்தி தரப்படும். மாண்புமிகு பேரவை மாற்றுத் தலைவர்களே, மாண்புமிகு அம்மாவின் நல்லாசிகரும் மாண்புமிகு முதலமைச்சர் மற்றும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் வழிகாட்டுதலும் நான் இந்த மாமன்றத்தில் வைத்த கருத்துக்களை மாண்புமிகு உறுப்பினருக்கு மனநிலை அளித்திருக்கும் நம்புகிறேன். எனவே மாண்புமிகு உறுப்பினர்கள் தாங்கள் அளித்த வெட்டு தீர்மானத்தை திரும்ப பெற்றுக் கொண்டு இந்து சமய அறநிலையத்துறை மானிய கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த பதிலுரை முதலமைச்சர்களுக்கும் சுற்றுலா பண்பாடு மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை முதன்மை செயலாளர் அவர்களுக்கும் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து இந்து சமய அறநிலையத்துறை அலுவலர்களுக்கும் என்னால் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பேரவை மாற்றுத் தலைவர்களே, இங்கே பேசிய சட்டமன்ற உறுப்பினர் திரு தமிழ் அன்சாரி அவர்கள் நாகப்பட்டினம் மாவட்டம் மற்றும் திருக்கண்ணபுரம் அருள்மிகு சௌரராஜ பெருமாள் திருக்கோயிலுக்கு கும்பாபிஷேகம் வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். இந்த திருக்கோயிலில் 14/9/2005 கும்பாபிஷேகம் நடைபெற்றது. 12 ஆண்டுகள் கடந்த நிலையில் இத்திருக்கோயில் பழமாறாமல் திருக்கோயில் என்பதால் திருப்பணி செய்ய தொழில்நுட்ப கருத்துக்களை பெற்று அதன் அடிப்படையில் மாண்பு உயர்நீதிமன்ற வல்லுநர்களும் பரிந்துரை பெற்று மேற்படி பரிந்துரையில் தெரிவித்துள்ளார். மதிப்பீடு தயாரி செய்யப்பட்டு மதிப்பீடு அங்கீகரிக்கப்பட்டவுடன் கும்பாபிஷேகம் நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவை தலைவராக மாண்பு உறுப்பினர் தெரிவித்துக் கொண்டேன். மாண்புமிகு பேரவை மாற்றுத் தலைவர்கள், மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மாவர்கள் நல்லாசிரியன், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆணைப்படி 2018-2019 இந்து சமய அறநிலையத்துறையின் அறிவிப்பு இம்மாமன்றத்தை வெளியிடுகிறேன். மாண்புமிகு பேரவை மாற்றுத் தலைவர்களே, இந்து சமய அலைத்துறை சார்பில் அறிவிப்புகளை அழைப்பீடுகளை மட்டும் இம்மன்றத்தில் வாசிக்கிறேன். மற்றதை நான் படித்ததாக கேட்டு சட்டமன்றத்தில் பதிவேற்று பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். 1, சேலம் மாவட்டம் கூழாம்பட்டி அருள்மிகு கைலாசநாத திருக்கோயிலில் 52 லட்சத்தில் ராஜகோபுரம் அமைக்கப்படும். அறிவிப்பு 2, சேலம் மாவட்டம் நெடுங்குளம் அருள்மிகு வரதராஜ பெருமாள் திருக்கோவில் முன்மண்டபம் மதிச்சுவர்
மற்றும் பணிகள் 33 லட்சத்தில் அமைக்கப்படும். அறிவிப்பு 3, கும்புவார் கல்லூரியில் 3 கோடியே 70 லட்சத்தில் வகுப்பறைகள் கட்டப்படும். 4, திருக்கோயிலில் 4 கோடியே 20 லட்சத்தில் 4 திருமண மண்டபங்கள் கட்டப்படும். அறிவிப்பு 5, ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயிலில் 1 கோடி 50 லட்சத்தில் கலையரங்கம் கட்டப்படும். அறிவிப்பு 4, வேலூர் மாவட்டம் திமிரி குமரகிரி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு 1 கோடியே 38 லட்சத்தில் மலைப்பாதை அமைக்கப்படும். அறிவிப்பு 7, திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் வெண்குன்றம் அருள்மிகு தவளீஸ்வரர் திருக்கோயிலில் மலையில் 64 லட்சத்தில் படிக்கட்டுகள் அமைக்கப்படும். அறிவிப்பு 8, திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம் கூழமந்தல் அருள்மிகு பேசும்பெருமாள் திருக்கோயிலில் 40 லட்சத்தில் இலைப்பாறை மண்டபம் கட்டப்படும். அறிவிப்பு 9, காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரவேறு வட்டம் சேர்ப்பாக்கம் அருள்மிகு மன்னார் சுவாமி மற்றும் பச்சையம்மன் திருக்கோயிலில் 2 லட்சத்திற்கு தங்க அறைகள் கட்டப்படும். அறிவிப்பு 10, 6 திருக்கோயில்களில் 2 கோடி 30 லட்சம் 50,000 தேர்கள் 6 புதிய தேர்கள் அமைக்கப்படும். அறிவிப்பு 11, காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரவேறு வட்டம் பெருநகர் அருள்மிகு பிரம்மதீஸ்வரர் திருக்கோயிலில் 25 லட்சத்தில் திருத்தேர் கொட்டமை அமைக்கப்படும். அறிவிப்பு 12, திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருள்மிகு சுந்தரபாபு திருக்கோயிலில் 32 லட்சத்திற்கு திருக்கோணம் தப்பலிடப்படும். அறிவிப்பு 13, 3 திருக்கோயிலில் 69 லட்சத்தில் பக்தர்களுக்கு அடிப்படையில் செய்து தரப்படும். அறிவிப்பு 14, 2 திருக்கோயில் 71 லட்சத்தில் சுற்றுச்சூர் மற்றும் திருப்பணிகள் அமைக்கப்படும். அறிவிப்பு 15, 2 திருக்கோயிலில் 1 கோடி 14 லட்சத்தில் வணி வளாகம் கட்டப்படும். அறிவிப்பு 16, சிவகங்கை மாவட்டம் தாமராக்கி அருள்மிகு ஏழை காத்த அம்மன் திருக்கோயிலில் 4 லட்சத்தில் சுற்றுச்சுவர் உயர்த்தி தரப்படும். மாண்புமிகு பேரவை மாற்றுத் தலைவர்களே, மாண்புமிகு அம்மாவின் நல்லாசிகளும் மாண்புமிகு முதலமைச்சர் மற்றும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் வழிகாட்டுதலும் நான் இந்த மாமன்றத்தில் வைத்த கருத்துக்களை மாண்புமிகு உறுப்பினருக்கு மனநிலை அளித்திருக்கும் நம்புகிறேன். எனவே மாண்புமிகு உறுப்பினர்கள் தாங்கள் அளித்த வெற்றி தீர்மானத்தை திரும்ப பெற்றுக் கொண்டு